Hi all, this is Suresh from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at Doorstep. In the video, or one of the fast moving main roads, we are going to walk. Okay, any instructions beginner follow, pona correct ah irukum indra instructions ah paaka porom. First day, vandu vandi park panni vechirukom. Park panna vandi vandu first road, first main road la kalakkuradhu eppadi endradhu paapom. So gradually vandu paakanum, right side mirror paathutu yara varanga nu paakanum. Enga gap kadikum, konjam natta oorra mari clutch control. இது ஸ்லோப்புன்றதுனால எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குதுனால ஸ்லோப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போயிட்டு ஒரு வண்டியை அலோகேட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ரைட் சைடில் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த வண்டியை அலோகேட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு இவரை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். டிராஃபிக்கில் வந்து அலோகேட் வெஹிக்கிள் டு த ஃப்ரண்ட் வெஹிக்கிள், வெஹிக்கிள் ஃப்ரண்ட் அலோகேட் பண்ண பிறகு நத்தா ஊடுற மாதிரி அவர் மூவிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம லெஃப்ட் வைடு வியூ இருக்கணும், ரைட் வைடு வியூவும் பார்க்கணும். ஓகே, லெஃப்ட் சைடில் ரொம்ப ஃப்ரேம்க்கு யாராவது வராங்கன்னா நம்மளை உள்ளே அணைக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு கிளச் அண்ட் பிரேக் அழுத்தத்துக்கும் ரெடி ஆகணும். இது வந்து பார்க்கணுன்னா லைக் பைக்ஸ் வந்து உள்ளே வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன். இப்போ என் வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே ரைட் சைட் ஃப்ரேமில் அந்த பைக் வராரா இல்லை, லெஃப்ட் சைட் பிரேக் ஃப்ரேமில் அந்த பைக் வந்தாரா இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கிராஜுவலாக டெலிகேட் பண்ணணும், பம்பர் டு பம்பர் மாதிரி தான் போக முடியும். ஓகே, ஸோ ஒரு இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ரைட் சைட் மிரர் பார்த்துக்கணும், லெஃப்ட் சைட் மிரரும் பார்த்துக்கணும். என்னதான் இந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மிரர் பார்க்கணும். அவர் வராரு நம்ம ஃப்ரேம்குள்ளே. ஓகே, ஃப்ரேம்குள்ளே வந்தால் விட்டுட்டு இவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா நம்ம லெஃப்ட் லேன் லேனுக்குள்ளே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கச்ச கச்சான ஹாரன்லாம் அடிக்க வேணாம். ஓகே, நம்ம பாட்டுக்கு போகணும். தூரத்தில் பஸ்ஸு பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, அவர் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுறதுனால ரைட்டில் போகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ரைட்டில் ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி போ பார்ப்போம், ரைட்டில் யாராவது வழி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். சிக்னல் போட்டிருக்கு, க்ரீன் தான். இந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோக்காரர் கண்டிப்பாக வளைச்சி வளைச்சி தான் போகணும்னு ஆசைப்படுவார், அது அவரோட மென்டாலிட்டி. ஸோ கூட இருக்கிற டிரைவர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னா வண்டி டு வண்டியும் இருக்கணும், டிரைவர் டு டிரைவர் கம்யூனிகேஷனும் இருக்கணும். ஓகே, கம்யூனிகேஷன் ஷுட் பி டூ வேஸ், வண்டி டு வண்டி, டிரைவர் டு டிரைவர். இப்போ பைக் வந்து நம்ம ஃப்ரேமில் வந்துட்டாங்க, நம்ம ரொம்ப ஆக்சலரேஷன் இருந்தாலும் கிராஜுவல் ஆக்சலரேஷன் அப்படி கொடுத்தோன்னா அவர் போயிட்டாரு, நம்மளும் போக வேண்டியது தான். வண்டர்ஃபுல். இப்போ பாருங்கள் தேர்ட் கியரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகே, வண்டி போகிற வழி இருக்கா ஆட்டோக்கும் காருக்கு நடுவில்? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லை. அந்த ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும், முன்னாடி இருக்க கிளஸ்டர் அப்சர்வ் பண்ணிக்கணும். தூரத்தில் அந்த கார் இருக்குது, அதுக்கு முன்னாடி பஸ் இருக்குது, ஃபுல்லாக பைக்ஸ் போயிட்டுருக்கு. ரைட் சைட் மேலே பார்த்த மாதிரி கொஞ்சம் ரைட்டு வந்துட்டு ஸ்டெடியாக போகிறேன். ஓகே, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு ஃபோர்த்து கியர் போட்டுக்கிட்டேன், 50 கிலோமீட்டர் ஸ்பீடு. நான் சொன்ன மாதிரி இது வந்து பெங்களூர் ஹைவே, ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஹைவேஸ். ஓகே, நம்ம தான் வந்து பார்த்து அனுசரித்து பொறுமையாக போனோம். நான் பார்த்துங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு பிரேக்கிங் வந்து வேலை செய்யும். நான் யாரும் க்ளோஸாக டெலிகேட் பண்ணல, என் ஃப்ரேம்குள்ளே வந்தாலும் நான் விட்டுறேன். ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிட்டுருக்கேன், 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து நல்ல ஸ்பீடிங்க. ஓகே, நான் பாட்டுக்கு கிராஜுவலாக போயிட்டுருக்கேன். என் முன்னாடி யார் லாஸ்ட் பாயிண்ட்டு? கண்டெய்னர் தான் லாஸ்ட் பாயிண்ட். கண்டெய்னரில் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறேன். என் ஃப்ரேம் கிளியராக வராங்களா? இல்லை. ஸோ கண்டெய்னரை வந்து நான் கரெக்டாக திங்க் பண்ணேன் யார் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்றத திங்க் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி திங்கிங் மிஸ் ஆகிறதுனால தான் வந்து பிரேக்கிங் வந்து லாஸ்ட் மினிட்ல அடிக்கிறாங்க, கொலிஷன் நிறையா ஆகுது. ஓகே, அந்த ஃப்ரேமில் யாராவது உள்ளே வராங்களான்னு பார்க்கணும். அந்த ஃப்ரேமில் யாராவது வராங்களா? வரல. நம்ம பாட்டுக்கு வந்துட்டாருன்னா விட்டுருங்க. ஓகே, அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நல்லா பாட்டி கேட்டுகிட்டே போகிறாரு, ஹெல்மெட் இல்லாமல். அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம லேனுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்தால் விட்டுருங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த லாரியை நான் ஓவர்டேக் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோ வந்து குறுக்கில் நிற்கிது. இந்த பைக் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் வரல. நம்ம இந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணதுக்கு அவரை ஓவர்டேக் பண்ணுறோம், ஆட்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, அங்கே பைக் யாராவது ஃப்ரேம்குள்ளே வராங்களா? இல்லை. நம்ம வழி கிளியர். இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன், நல்லா ரைட்டில் காமிக்கிறேன். தேர்ட் டு ஃபோர்த்து கியர் போட்டுக்கிறேன், 50 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். 60 வருது இப்போது, அப்படியே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு லெஃப்ட் லேன் போடுறேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். ஸ்டேரிங் நான் அவ்வளோ அசிஸ்ட் பண்ணல, லெஃப்ட்டில் காமிச்சு விட்டதுனால அது பாட்டுக்கு போகுது. தெரியுதா, நம்ம தான் அன்வான்டாக வளைப்போம். அஸ் எ பிகினராக நம்ம தான் வளைச்சி விடணும்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டை அலோகேட் பண்ணி ஃப்ரேம்குள்ளே காமிச்சிட்டு போங்க. அதுதான் சென்சிபிள் டிரைவிங். இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸில் அன்வான்ட் ஸ்டேரிங் திருப்பது முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் பாடியை வந்து அவங்க ஃப்ரேமில் காட்டுது. நமக்கு ஓவர்டேக் பண்ணணும்னா நம்ம பைக்ஸ் எப்படி காட்டுறாங்க, நம்ம ஃப்ரேம்குள்ளே உள்ளே வராங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாடியோட ஃப்ரேம்குள்ளே காட்டினீங்கன்னா இது பண்ணிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்னல் டு சிக்னல் 40 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. போயிட்டு அப்படியே அலோகேட் பண்ணிக்க, நம்ம வே கிளியராக இருக்குது. யார் இதில் லாஸ்ட் பாயிண்ட்? அந்த டிவிஎஸ் 50 இருக்குல்ல, அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அதை தாண்டி தான் நம்ம அந்த பைக் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் மூவ் ஆனால் தான் நம்ம கார் மூவ் ஆகுது. இப்போ யார் இதில் லாஸ்ட் பாயிண்ட்? இந்த பைக் தான் லாஸ்ட் பாயிண்ட்.
இந்த பைக் மூவ் ஆனா தான் நம்மளால மூவ் ஆக முடியும். சோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாருங்க. இவர் ஒரு பைக் வராரு, ஃப்ரேம்ல வந்துட்டார், அவர் விட்டுருங்க, இவர் தான் லாஸ்ட் பாயிண்ட். இப்போ சோ இவர் லாஸ்ட் பாயிண்டா பார்த்துட்டு அப்சர்வ் த கிளஸ்டர் இன் டிராபிக், முன்னாடி எப்படி இருக்கு டிராபிக் பார்த்துட்டு இப்போ யார் லாஸ்ட் பாயிண்ட், ஆட்டோ. நான் கேட்க கேட்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லாஸ்ட் பாயிண்ட் ஆட்டோ. அப்படியே கிராஜுவலா போயிட்டே இருந்து தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. நம்ம வண்டி ப்ரொஜெக்ஷன் கரெக்டா இருந்தா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், வரியே பண்ணிக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த ரொம்ப பிகினர்ஸ் வந்து ரொம்ப தள்ளாடுற ரோடுன்னு சொல்லலாம். டிராஃபிக்ல கூட கொஞ்சம் இன்ச்சு இன்ச்சு இன்ச்சா மூவ் ஆகிக்கலாம். இது வந்து விட்டா தேர்ட் ஃபோர்த்து கியர் 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடு, கிராஜுவல் ஸ்டேரிங் இருக்கணும். இங்க போயிட்டு இப்படிலாம் திருப்ப முடியாது. ஓகே, நல்லா பார்த்து இப்படி திருப்பிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் கிராஜுவலா. ஸ்டேரிங் வந்து ரொம்ப மைல்டா யூஸ் பண்ணணும், தொட கூட இல்லை, அது பாட்டுக்கு போகுது. நம்ம தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணி ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும். இதுல யார் லாஸ்ட் பாயிண்ட், இப்போ ஆட்டோ லாஸ்ட் பாயிண்ட். பைக் உள்ள வருதா ஃப்ரேம்ல வருது, அதை ஸ்லோ பண்ணிட்டு பைக்கை விட்டுட்டு நம்ம போகணும். இந்த கவனத்தை வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க யாருமே. நம்மளோட வியூ ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும்னு நினைக்கணும், இவ்வளவு வைடா இருக்கணும் வியூ. வைட் வியூ இருந்தால் தான் பைக் வர்றது வந்து நமக்கு கிளியரா தெரியும் வியூவர்ஸ். அதை மிஸ் பண்றதுனால தான் வந்து நம்ம நிறைய பேர் பைக் உள்ள வந்துடுறாங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ இதுல யார் லாஸ்ட் பாயிண்ட், ஆட்டோ. ரைட் சைட் மிரர் பாக்குறேன், கொஞ்சம் ரைட்ல போ பாக்கலாமா, போலாம். கிராஜுவலா ஸ்டெடி பண்ணிட்டாங்க பாருங்க, அது பாட்டு போகுது. போன உடனே கொஞ்சோண்டு லெஃப்ட் வளச்சிக்கிறேன், கிராஜுவலா ஸ்டெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆட்டோ உள்ள வரா இல்ல, ஹாரன் ஒரு பீப், ஹாரன் அடிக்காதீங்க இப்படிலாம், லைட்டா ரெண்டு பீப் ஒரு பீப். வழி கொடுத்தா நல்லது, அப்படி வழி கொடுக்கலனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து போறதுதான் நல்ல சென்சிபிள் டிரைவிங். பரவாயில்ல, நாய்ஸ் பொல்யூஷனும் கம்மி பண்ணுங்க. வெஹிக்கிள் ஆல்ரெடி ஏர் பொல்யூஷன் தான் கிரியேட் பண்ணுது, நாய்ஸ் பொல்யூஷன் ஹாரன் அன்வான்டா அடிச்சு பொல்யூஷன் கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே, சென்சிபிளா ஓட்டணும். பாருங்க தேர்ட் கியரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஃபோர்த் கியர் போட்டாச்சு. சரி, இந்த லாரியை நான் ஓவர்டேக் பண்ணலான்னு பாக்குறேன், இவர் எப்படி போறாரு அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் ஏற்ற மாதிரி தான் என்னால் ஓவர்டேக் பண்ண முடியும். ஒருவேளை லெஃப்ட் வராரா இல்ல, நான் ஒரு ரெண்டு பீப் அடிக்கிறேன், வராரு லெஃப்ட். இப்படி நான் தாட் ப்ராசஸ் வச்சுட்டு இருந்ததுனால தான் அவர் லெஃப்ட் வராருன்னு தெரியுது வியூவர்ஸ். ஒருவேளை லெஃப்ட் வராரா இல்லையான்னு டவுட்லயே போறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவர் லாஸ்ட் மினிட்ல பிரேக் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஃபிளைஓவர் ஏறுது, கண்டிப்பா அவர் லெஃப்ட் வருவாரு. அவரும் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்துட்டு லெஃப்ட் போல, ரைட்ல இருந்துட்டு இவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல லெஃப்ட் போனார். இந்த மாதிரி நம்ம அவங்களெல்லாம் அனுசரிச்சு போனா எப்படி பண்ணணும், இப்போ என்ன மாதிரி திங்கிங் ப்ராசஸ் இருந்தால் தான் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ரைட்டு ஃப்ரேமில் காட்டுறாரு, ஆ விட்றாரு, வழி கொடுத்துட்டாரு, போகலாம். செகண்ட் கியர் டு தேர்ட் கியர் பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ஸை ஃபாலோ பண்ணலாம். யார் இதில் லாஸ்ட் பாயிண்ட், பைக். இவர் உள்ள வராரு ஃப்ரேமில், கொஞ்சம் லைட்டாக ஹார்ன் அடிச்சு கேட்போம், வராரா வராரா வராரா, வரல. நம்ம அப்படியே செகண்ட் டு தேர்ட் கியர் ஸ்டாக்னேட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன் அவர் அட்ஜஸ்ட் பண்ணல லெஃப்ட்லான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த பக்கம் ஒரு வண்டி இருக்குது, அதனால் அவரால் இமீடியட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அப்போ நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு சென்டராக வச்சுட்டு காமிக்கிறாரு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம போயிட்டோம். இப்போ இது ரொம்பவே பிஸியான ஜங்ஷன் பாயிண்ட் வியூவர்ஸ். அங்கே பாருங்கள், ஆளுங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க, டிராஃபிக் போலீஸ் அங்கே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து கிராஜுவலாக போயிட்டு ஒரு வட்டியை ஃபாலோ பண்ணி நின்றுக்கோங்க. ஓகே, இன்னும் இண்டிகா ஃபாலோ பண்ணி நின்றுப்போம். இப்படி நின்னுஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே போகிறோம். ஜங்ஷன் பாயிண்ட் வருது, லாரி திரும்புறதுக்கு ரெடியா இருக்கு. திரும்ப விட்டுருலாம், பாவம், திரும்ப விட்டுருங்க. நம்ம விட்டாதான் பின்னாடி வரவங்க விட முடியும், விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு கொடுத்து போங்க தயவு செஞ்சு, பிளீஸ். அவர் போன உடனே லாரியோட லாஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கோங்க, லாரி பாடியை மறந்துருங்க. எல்லாரும் லாரி பாடியை மறந்துட்டு அந்த லாஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் போச்சுன்னா நம்ம போயிடலாம். போல் லாரியை பார்க்கறப்ப அந்த லாரியோட லாஸ்ட் பாயிண்ட் பாத்துட்டு அது போயிருச்சு. இப்ப யாரு நம்ம ஃப்ரேம்ல வரா, இவர் வந்தாரு போயிட்டாரு. இப்ப இவர் தான் ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. வண்டி வந்து கொஞ்சம் லெஃப்ட் போற மாதிரி ரைட் காமிக்கணும் இப்போ. ஓகே, ரைட் காமிச்சு ஸ்டெடி பண்ணுங்க. யார் இப்போ லாஸ்ட் பாயிண்ட், அவர் தான் லாஸ்ட் பாயிண்ட். நம்ம ஃப்ரேம் லெஃப்ட் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு, யாரும் உள்ள வரல. வைடு வியூ வச்சுக்கணும். இந்த மாதிரி சென்சிபிள் டிரைவிங் வியூஸ் இதுதான் வந்து நம்ம வந்து கூட இருக்கிறவங்க அனுசரிச்சு லாஜிக்கலா வந்து கிரியேட் பண்றது. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான், நீங்க ஜட்மெண்ட் பண்ணிட்டே போகணும். இனிஷியலா உடனே வந்துடாது, இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டினாலும் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ல கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அளவுக்கு நம்ம மைண்ட் வேலை செய்யணும், திங்கிங் லாஜிக்கலாக இருக்கணும். நம்ம என்ன நடக்க போகுது கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணணும். தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறாரு, என் முன்னாடி ஃப்ரேமில் ஒரு பை கார் இருக்குது, நான் எப்படி போக முடியும், அதுவும் ரெண்டு பீப் அடிக்கிற மாதிரி அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளோதான் ஹார்ன். ஓகே, யார் இல்லை லாஸ்ட் பாயிண்ட், இந்த பைக் லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறதா தான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஹார்ன் அடிக்கிறாரு, என்ன ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறார் வேறு, நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது சார். தேர்ட் ஃபோர்த் போட்டுக்கலாம், டஸ்டரை லைட்டாக கொஞ்சம் லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கணும். அவர் ஹார்ன் அடிக்கிறது, நமக்கு ஹார்ன் அடிக்கிறத கூட மிஸ்கம்யூனிகேட் பண்ண வேணாம். அவர் முன்னாடி யாராவது பைக் இருக்கலாம், அவர் சைடில் ஒரு கார் இருக்கலாம். ஓகே, அவருக்கு இன்னொரு வெஹிக்கிள் முன்னாடி கூட இருக்கலாம், நமக்கு தான் ஹார்ன் அடிக்கிறார், நமக்கு ஷோராக தெரியாத வரைக்கும் பாவம் போட்டோ விடுங்க. இப்போ பாருங்க சார், கேட்டு போயிட்டு அவங்க. ஓகே சார், போயிட்டு நான் நின்ன இடத்துல அவர் நிற்கிறார், வேறு அங்கே போயிட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. ஓகே, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன அர்ஜென்ட்டோ, நிஜமாகவே அர்ஜென்ட்டாக இருந்தால் ஓகே தான். ஓகே, மற்றபடி தேவையில்லை. நம்ம தேர்ட் டு ஃபோர்த்து எல்லாரும் சாந்தமாக போயிட்டு இருக்காங்க, அதே மாதிரியில் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் அந்த சாந்தமாக அப்படியே போகணுன்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. தயவு செஞ்ச வியூவர்ஸ்,
ரொம்ப அந்த ரோட் ரேஜோ இதெல்லாம் வேணாம், ஒரு சாந்தமான மைண்ட் செட்டு. அப்போதான் வந்து திங்கிங் வரும், நிறைய கோவம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மூளை மேக்ஸிமம் வேலை செய்யாது. இது ரிசர்ச்வல் கால்குலேஷன். ரொம்ப ரெக்லெஸ் ட்ரைவிங்லாம் எப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களா, நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இல்லாத போது தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வரும். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பாயிண்ட் சிஸ்டம், ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம், ஆக்சலரேஷன் எப்படி கொடுத்தேன், ஹவு டு அலோகேட் டு அனதர் வெஹிக்கிள், எப்படி ஒரு இன்னொரு வெஹிக்கிளுக்கு நான் அலோகேட் பண்ணேன் அப்படின்ற ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் க்ளீனாக சொல்லியிருப்பேன். டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ், பம்பர் டு பம்பர் கூட ஈஸி, ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை டோர் ஸ்டெப். தேங்க்யூ ஸோ மச் வியர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.